அன்பு வணக்கங்கள். அது ஒரு சர்வதேச 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தினுடைய துவக்க புள்ளி. அங்க போட்டியை துவக்கி வைப்பவர் வந்து துப்பாக்கியால் சுட்டி போட்டியை துவக்கி வைக்க, அப்படியே அந்த போட்டியாளர்கள் அத்தனை பேரும் சீறி வரும் காளைகள் போல அப்படியே முன்னோக்கி ஓடுறாங்க. போட்டியினுடைய முதல் கட்டத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்த வீரர் வந்து முன்னோக்கி பாயிரறாரு. அதை பார்த்ததையும் அந்த நாட்டை சேர்ந்த பார்வையாளர்கள் அத்தனை பேரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. நொடிக்கு நொடி அங்க நிலைமை மாறிக்கிட்டே இருக்கு. யாரெல்லாம் முன்னோக்கி வர்றாங்களோ அந்த நாட்டினுடைய பார்வையாளர்கள் அத்துணை பேரும் ஆர்ப்பரிக்க, எல்லோரும் வந்து அவர்களுடைய இருக்கையினுடைய நுனியில வந்து அமர்ந்துடுறாங்க. திடீர்னு வந்து இரண்டாவதாக ஓடிக்கொண்டிருக்கும் நாட்டை சேர்ந்த வீரனுடைய பார்வையாளர்கள் அத்தனை பேரும் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. ஓடு ஓடு முன்னேறி ஓடு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த அரங்கமே அப்படி நிசப்தமாயிருது. அங்கே அத்தனை ஆர்ப்பரிப்பும் அப்படியே தலைகளாக மாறுது. என்னன்னு அப்படி பார்வையாளர்கள் கண்களை உற்று நோக்கினால் அவர்களுடைய கண்களில் மனிதநேயம், பரிவு, பாசம் இந்த மாதிரியான உணர்ச்சிகள் தெரியுது. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஓட்டக்களத்தை பார்த்தால் அங்கே முதலாவதாக முன்னேறி ஓடிக்கொண்டிருந்த வீரன் வந்து இடறி விழுந்துடுறாரு. அவர் விழுந்ததை பார்த்த மற்ற சக போட்டியாளர்கள் அவர்களை போய் வந்து எழுப்பி, கைத்தாங்களாக எழுப்பி வெற்றி பாதையை நோக்கி தாங்கள் ஒற்றுமையாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் ஒற்றுமையாக சென்று அந்த போட்டியினுடைய எல்லை கோட்டையை கடக்க, இப்போ போட்டியை நடத்துறவங்க யாருக்கு முதல் பரிசு கொடுக்கறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா சர்வதேச மனநலம் குன்றியவர்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. நம்மளே பார்க்குறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படா நம்ம இடறி விடுவோம், நம்ம மேலே ஏறி எப்போ ஓடலாம் அப்படின்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான உலகத்தில் இப்படி இடறி விழுந்தவங்களை தூக்கி கொடுத்து மனிதநேயத்தோட எல்லாருமே நம்ம ஒன்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயல் மனிதநேயம் அப்படின்னு சொன்னால், மனநலம் குன்றியவனாக இருப்பதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். நான் பெருமை கொள்கிறேன், நீங்கள் எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். இந்த கதையை பார்த்த உங்களுக்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு நல்ல சிந்தனை கதையோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.